இந்த வீடியோல நான்கு வகையான சிறுதானியங்களை வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பச்சரிசி, குதிரவாளி அரிசி, பாசிப்பருப்பு, தினை அரிசி, வரகரிசி, சாமி அரிசி எடுத்துக்கேன். அதை எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அரிசி நல்லா மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதை நல்லா அழித்தி பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய அழுக்கு வரும், அதனால ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊத்தி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுக்கோங்க. எனக்கு இந்த டம்ளர்ல நான் போட்டிருக்க அரிசி பருப்பு எல்லாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துச்சு. சோ ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. பொங்கல் நல்லா கொலைவா இருந்தா தான் சாப்பாடு நல்லா இருக்கும். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அதுல 1க்கு 4 மடங்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பு இதல போட்டு உப்பு நல்லா கரையற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரஞ்சதும் குக்கரை மூடி விசில் போட்டு 4 இல்லாட்டி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. அத க்ரஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடரா இல்லாம இது மாதிரி கொரகொரன்னு இருக்க மாதிரி இடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு panல 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் ஜீரகம், க்ரஷ் பண்ண பெப்பர், ஒரு 5 முந்திரி, கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலையை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதோட கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டுக்கோங்க. இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரஷர் குக்கர் பண்ண அரிசியோட தாளிச்சதை கொட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஹெல்தியான சிறுதானிய பொங்கல் ரெடி. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.